நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். அக்கா, அண்ணன், தம்பி, தங்கை அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு வந்து ஆஷ் வெனஸ்டே, அதாவது சாம்பல் புதன். எல்லாரும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க, நானும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன். அனைவரும் நம்ம தம்ப்நெயில பார்த்துருப்பீங்க, நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு தெரிஞ்சிருக்கோம். அதாவது லென்த் டேஸ்னால் என்ன, அதாவது இந்த சாம்பர் புதன் இது கூட வர்ற எல்லா விஷயத்தையும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், லென்த் டேஸ் அப்படின்னா நம்ம எதை லென்த் டேஸ்னு வைக்கோம், எல்லாத்துக்கும் தெரியும். ஏசப்பா ஊழியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி பிசாசால் சோதிக்கப்பட்டாங்க. அதை தான் நம்ம இந்த டைமில் லென்த் டேஸ்னு அதை கொண்டு வரோம். அப்போது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க, அது ஏசப்பா ஒரு நேரம் தானே உபவாசம் இருந்தாங்க, அதையே நம்ம வருஷ வருஷம் கொண்டு வரோம் அப்படின்னு. இது எல்லாத்தையும் வந்து நம்ம நினைவு கூறுறோம். ஒரு கிறிஸ்டியானிட்டிலே அப்படி தான், கிறிஸ்மஸ் வந்து ஒரு வருஷம் தான் வருது, அதுக்குன்னு எல்லா வருஷமும் நம்ம கொண்டாடுறது இல்லையா. அது மாதிரி ஈஸ்டரு, நம்ம பர்த்டே, நம்ம பிறந்தது ஒரு வருஷம்தான், ஆனால் எல்லா வருஷமும் கொண்டாடுறோம்ல. அதை மாதிரி தான் இந்த நாளையும் நம்ம எல்லா வருஷமும் நினைவு கூறுறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு சிலுவையில் மரித்து நமக்காக உயிரோடு எழுந்தார் அப்படிங்கிறத நம்ம வந்து விசுவாசிக்கிறோம். இந்த 40 நாள் வந்து நிறையா பேர் தன்னை வெறுத்து இருப்பாங்க, ஆனால் இப்படி அவங்க இருக்கிறத நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, பைபிளில் இப்படி போட்டிருக்கா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்களுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தாடியை ஷேவ் பண்ண மாட்டாங்க, ஆனால் அதில் உள்ள காசை வந்து உண்டியலில் போடுவாங்க. அடுத்த வந்து இன்னொரு இதை ஃபாலோ பண்ணுவாங்க, கறி சாப்பாடு, மீன், முட்டை, இதெல்லாம் இந்த 40 நாள் எடுக்க மாட்டாங்க. இந்த 40 நாள் போக ஈஸ்டர் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பூ வைக்க மாட்டாங்க. பூ வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, சர்ச்சில் அந்த 40 நாள் வந்து பொதுவாக வந்து ஆல்டரில் பூ அதெல்லாம் இருக்காது. அதனால் சர்ச்சில் பூ இல்லைன்னா நம்மளும் பூ வைக்கக்கூடாதுங்கிற காவண்டி அந்த காரணத்துக்காக பல பேர் பூ வைக்க மாட்டாங்க. அதுபோக எல்லாரும் ஃபாலோ பண்ணுற ஒன்று என்னென்னா, கிறிஸ்டியானிட்டியில் இந்த டைமில் மேரேஜஸ் கண்டிப்பாக இருக்காது. எனக்கு தெரிஞ்சு எங்கள் சைடுலாம் கண்டிப்பாக மேரேஜஸ் வந்து இந்த லென்த் டேஸில் இருக்காது. இந்த விஷயம் வந்து எல்லாருமே இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம ஈஸியாக அதெல்லாம் கிண்டல் அடிச்சுட்டு போயிடுவோம், இப்படி பண்ணுறாங்களா, இப்படி பண்ணுறாங்களா, டெய்லியும் ஒழுங்காக இருக்க வேண்டியதானே, இன்றைக்கு மட்டும் ஏன் இப்படி, இந்த 40 நாள் மட்டும் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அப்படி தானே வழக்கமாக சொல்லுவோம். அடுத்து நிறைய பேர் 40 நாள் குடிக்க மாட்டேன், 40 நாள் தம் அடிக்க மாட்டேன் அப்படி நிறைய பேர் இருப்பாங்க. அது வந்து முற்றிலும் தவறு. நீங்கள் 40 நாள் இருக்கிறதுக்கு பதில் வருஷம் ஃபுல்லாக இருக்கலாம், அதுதான் தேவனுடைய பார்வையில் நலமாக இருக்கும். இந்த லென்த் டேஸில், அதாவது இன்றைக்கி ஆஷ் வெனஸ்டே ஸ்டார்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இன்னையிலேருந்து 40 டேஸ் வரைக்கும் டெய்லி நைட் வந்து எங்கள் சிஎஸ்ஐ சர்ச்சஸில், இப்போ நேஷனல் சர்ச்சில்னா நைட் 9 மணிக்கு காம்ப்ளைண்ட் சர்வீஸ் நடக்கும். காம்ப்ளைண்ட் சர்வீஸில் கிட்டத்தட்ட அதுலேயே இப்போ எங்கள் சர்ச்சிலலாம் ஒரு 300-400 பேர் கலந்துக்கிடுவாங்க. அது வந்து 40 டேஸும் நடக்கும், ஒரு 15 மினிட்ஸ் சர்வீஸ் நடக்கும். முக்கியமாக இந்த 40 டேஸும் மோஸ்ட்லி நமக்கு தெரிஞ்ச எல்லாருமே அமைதியாக இருப்பாங்க, ஒரு மன உருக்கத்துடனே இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக கஷ்டப்பட்ட இந்த 40 நாட்கள் அப்படிங்கிறத நினைவு கூறுவாங்க. அதுக்காக நம்மளும் உபவாசம் இருந்து ப்ரேயர் பண்ணணும்னு நிறைய பேர் ப்ரேயர் பண்ணுவாங்க. இதை மாதிரி இருக்கிறதால தான் நம்ம கிறிஸ்டியானிட்டி இன்னும் டெவலப் ஆகுது. இதை குறை சொல்லிகிட்டே நிறைய பேர் இருப்பாங்க, அதை நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒன்றே ஒன்று, மக்கள் ஜாக்கிரதையாக இருங்க. இதே மாதிரி நிறைய பைபிள்லேருந்து தெரிஞ்சுக்கிட்டு குறை சொல்லி தான் இப்போ இங்கிலாண்டில் நிறைய பேர் கடவுளே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதனால் ரொம்ப இந்த கல்ச்சரெல்லாம் குறை சொல்கிறத விடுங்க, இது ஒரு தப்பான காரியம் இல்லை தேவனுடைய பார்வையில். தேவனுக்காக ஒரு பொருத்தனை பண்ணி இருக்கிறது வந்து பழைய ஏற்பாடுலேருந்து இன்று வரைக்கும் மக்கள் மத்தியில் இருக்க தான் செய்யுது. அதை வந்து குறை சொல்கிறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. இப்படியே குறை சொல்லிகிட்டே இருந்தால் இங்கிலாந்து நிலைமை தான் இந்தியாவுக்கும் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் தப்பாக எதுவும் சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க.
எனக்கு தெரிஞ்சதை நான் பார்த்து வாழ்ந்ததை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, பாய் பாய் பாய்.